தொடக்கத்தில் இருந்தே திட்டமிடல் ஏதும் இல்லாமல் கொரோனா நோய் தொற்றினை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருக்கும் இந்த அரசினால் மக்கள் ஒருபுறம் அல்லல் பட்டு கொண்டிருக்க, மறுபுறம் அவர்களை காப்பாற்றும் பணியில் உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கும் முன்கள பணியாளர்களின் நிலை மிகவும் கவலைக்குரியது. இதுவரை எந்த பாதுகாப்பும் இல்லாமல், முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் அவர்கள் படும் அவஸ்தைகளை இந்த அரசும் சரி அமைச்சர்களும் சரி கண்டு கொள்வதே இல்லை. பல அரசு மருத்துவமனைகளில் இந்த முன்கள பணியாளர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்ட பிறகும் கூட அவர்களை தொடர்ந்து பணிக்கு வர சொல்லி வற்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு சரியான ஓய்வோ தேவையான விடுமுறையோ அளிக்கப்படாமல் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். அமைச்சர்களுக்கு தொற்று ஏற்பட்ட அடுத்த நொடியே தலைப்புச் செய்தியாகும் இந்த நேரத்தில் இந்த முன்கள பணியாளர்களின் இறப்பு குறித்த ஒரு சிறு செய்தி கூட இல்லை. கடந்த ஏப்ரல் மாதம் கொரோனாவினால் இறக்கும் முன்கள பணியாளர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என அறிவித்த எடப்பாடி அரசு தற்போது அதை 25 லட்சம் என பாதியாக குறைத்ததன் மர்மம் என்னவோ? இதுவரை இறந்த முன்கள பணியாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பணியில் இருக்கும் போது நோய் தொற்று ஏற்பட்டு குணமடைந்தால் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஊழல் செய்வதில் மட்டுமே உறுதியாக இருக்கும் அரசு உயிரை பணயம் வைத்து உழைப்பவர்களுக்கும் கொஞ்சம் உதவிட வேண்டும்.